ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து வீக்கெண்ட் விலாக். சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு நாளுமே வெளியே போகிற மாதிரி இருந்தது, ரொம்ப பிஸியாக இருந்தது இந்த வீக்கெண்ட். பட் இருந்தாலும் மண்டே டு ஃப்ரைடே நமக்கு சமைக்க தேவையான காய்கறி இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா தான் எனக்கு வந்து வீக் டேஸ் பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் போகும் அப்படின்றனால ஃப்ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா மூணு நாள் சித்திரக்கனிக்கு வந்து நம்ம பூஜைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள்லாம் படைச்சி தான் பூஜை செஞ்சுருந்தோம். பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணியிருந்தேன் சாட்டர்டே. இந்த பழங்கள்லாம் எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரூட் பாஸ்கெட்டில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஜீவன் வந்து எப்போ வேணுமோ அவனே எடுத்து சாப்பிட்டுப்பான். வெஜிடபிள்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்குறது இல்லை. வீக் எண்டில் ஹஸ்பண்ட் போயிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். வீக் டேஸில் வந்து நான் காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது நானே கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன். எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வாடி வருது, நல்லா இல்லை எதுவுமே. நம்ம கடையில் போய் பார்த்தோன்னா எது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் இப்போது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு சில டைம் மூணு தடவை வந்து வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேறு வழியில் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். வீக்கெண்டில் வந்து இந்த பேசிக்கான வெஜிடபிள்ஸ், அதாவது பெரிய வெங்காயம், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லித்தழை, புதினா, இந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம்ஸ், தேங்காய், இதெல்லாம் வாங்கி வச்சுருவோம். வீக் டேஸில் வந்து அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்படி தான் நான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி அமேசானில் வாங்கினது தான். இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். பூண்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல்லாக எடுத்து வச்சுட்டேன். நமக்கு ரசத்துக்கு தட்டி போடுறதுக்கு, எதுக்காவது சட்னிக்கெலாம் அரைக்கும் போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எலுமிச்சம் பழம் வந்து வாங்கின உடனே இந்த மாதிரி கட் பண்ணி ஜூஸாக புழிஞ்சு எடுத்து வச்சுப்பேன். எனக்கு இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அடிக்கடி லெமன் ரைஸ் பண்ணுறேன், அப்புறம் லெமன் ஜூஸுக்கும் இது எடுத்துப்பேன். இது வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் நான் ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே ஆகுறதில்லை, எந்த ஒரு சேஞ்சுமே வரதில்லை. எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ ரெஃப்ரிஜரேட்டரில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலையிலேயே எழுந்த உடனே சுறுசுறுப்பாக வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் அரைச்சதே இன்னும் மிச்சம் இருந்தது, அதனால் அது காலியானதுக்கப்புறம் அரைச்சிக்கலான்ட்டு. இதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பி ஜீவனோட ஸ்கூலுக்கு வேறு போனோம். காலையில் ஒரு 9:30-10:00 போல் எங்களுக்கு வந்து பிடிஎம்க்கான ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு, கொஞ்சம் டென்ஷனாக தான் போனோம். ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருந்ததாக சொல்லியிருந்தான் கொஷின் பேப்பரு. ஜீவன் வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிறான், இது வந்து சர்ஜாபுர ரோட்டில் இருக்குது. ஸ்கூலோட நேம் வந்து நான் சொல்லாதக்கு ரீசன் பார்த்திங்கன்னா சேஃப்டி ரீசன் தான். ஜீவன் ஸ்கூலில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, நிறைய ஸ்டூடெண்ட், நிறைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸில் வந்து மற்றவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்கள காட்டக்கூடாது அப்படின்றனால நான் பெருசாக கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவும் ஷூட் பண்ணலை. எக்ஸிபிஷன் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் நியூ அட்மிஷனுக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க போல இருக்குது, செம ரஷ்ஷாக இருந்தது. செகண்ட் ஃப்ளோரில் தான் ஜீவனோட கிளாஸ் ரூம் இருக்குது, பிடிஎம்மும் அங்கே தான் நடந்தது. ஸோ யாருமே இல்லாத இடத்துல வந்து உங்களுக்கு ஜீவனோட ஸ்கூல் காட்டணும் அப்படின்றக்காக ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம். இதான் ஃபஸ்ட் டைம் ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கான். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தான், பயந்த அளவுக்கு இல்லை. மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லேயும் A2 எடுத்திருந்தான். ஹிந்தியில் மட்டும் B1 வந்திருந்துச்சு. ஹிந்தி கிராமர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கான், அதுக்கு வந்து ஆன்லைன் டியூஷன் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட கேட்டிருந்தேன், இந்த எந்த வீடியோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும், இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு கேட்டப்போ ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ், சிபிஎஸ்இ வர்சஸ் ICSE வர்சஸ் மெட்ரிகுலேஷனுக்கு வந்து ரேங்கிங் 3rd place வந்துருந்துச்சு. அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்தில் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ளேஸில் வந்த வீடியோஸே பார்த்தீங்கன்னா கம்மியாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் தான் கேட்டிங்கன்னு சொல்லி நான் நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணி இப்போல்லாம் நான் எழுதுறது கூட இல்லை, டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து எழுத்து லெஜிபிளாக தெரியணுன்ட்டு. அதே மாதிரி தான் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஸ்கூல் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்தில், அதாவது ஒரு யூடியூபராக நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த வீடியோஸில் தான் நானும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு வீடியோ, அதாவது யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்ற ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ அதுக்காக கேட்குறேன், நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிவிட்டு வீடியோவை பார்க்க மாட்டேன்றீங்க, பட் அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாட்டர்டே நைட்டு வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பா மூச்சு இப்போ அதிகமாக வீட்டில் வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் மேலே
வீடு வந்து காலி பண்ணாங்க. காலி பண்ணிட்டு அவங்க பெயிண்ட் அடிச்ச உடனே அங்கே இருக்கிற கரப்பாம்பூச்சி ஃபுல்லாக எனக்கு சிங்க்கு வழியாக டெய்லி வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சியே இருக்காது, அவ்வளோ க்ளீனாக நான் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த ஹிட்டு ஜெல்லு வந்து நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், எப்போயாவது ஊருக்கு போகும்போது மட்டும் இதை போட்டு விட்டு போவேன். ஆனால் வந்து நாங்கள் இங்கே இருக்கும்போது யூஸ் பண்ண மாட்டேன், இது பாய்ஸ்னஸ். இது வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியல, கையில் தொட வேண்டாம், தொட்டாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம போட்டு விட்டுறணும். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா கல் மாதிரி ஆயிடுது, வர கரப்பாம்பூச்சி அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடுது. இது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரொம்ப கர்ப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்குது, தொல்லையே தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் தான் இது வந்து நான் போடுறேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதெல்லாம் எடுத்துருவேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக செஞ்சு எனக்கு மறுபடியும் காக்ரோச் வந்து கம்மியாச்சு. இது சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா இவ்வளோ கர்ப்பாம்பூச்சி இறந்து கிடந்துச்சு, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதாவது ஹிட்டு ஜெல்லுக்கு. சண்டே மார்னிங் காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிவைன் ஃபுட்ஸில் நான் ஆர்டர் பண்ணது, எல்லா மந்த்தும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமாக அதில் வந்து காஃபி பவுடர் வாங்குவேன். 2 weeks பிஃபோர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஃபேமிலி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. காஃபி மேக்கரில் அவங்களுக்கு இந்த காஃபி பவுடர் வச்சு தான் ஈவினிங் வந்து காஃபி போட்டு கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக 2 பாக்ஸ் நான் அந்த மந்த் வாங்கியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 1 பாக்ஸ் என் தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டா, 1 பாக்ஸ் மட்டும் இருக்குது. சரி, காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பருத்திப்பால் பவுடர், இதுவும் பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, காட்டன் சீட் பவுடர். அது இல்லாமல் அவங்க குழந்தை வச்சுருக்காங்க, மதர் ஃபீட் பண்ணிருக்கிறதுனால ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை, எல்லாருக்குமே தேவை. லேடிஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், ப்ரோட்டீன் இருந்தால் தான் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ வேணால் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், உடம்பு வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. முக்கியமாக இந்த பருத்திப்பால் பவுடர் வந்து நம்ம எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாகுது, பீரியட்ஸ் டைமில் வர ஸ்டொமக் பெயின்லாம் கம்மியாகுது. நிறைய பேர் அதை மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து பால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுங்க, ஏன்னா இதுலேயே கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்குது, அதனால சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம எந்த சுகர் வேணாலும் இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து காலையில் இப்போ காஃபி எடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் வந்து பருத்திப்பால் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். இப்போ காலையிலேயே எடுக்கலான்னு இருக்கேன். இது கூட வந்து கோகோனட் சுகர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணது, அது மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன். இதுவும் செம காம்பினேஷனாக இருக்குது. ஆக்சுவலாக கோகோனட் சுகர் வந்து உங்களுக்கு கரும்பு சக்கரை டேஸ்ட்டில் தான் இருக்குது, ஆனால் காஃபிக்கு வந்து நல்லா இல்லை, டீக்கு பரவாயில்ல இது ஆட் பண்ணும்போது. பட் பருத்திப்பால் பவுடர் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தடவை புதுசாக நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹாட் கொக்கோ பவுடர் வாங்கியிருக்கேன். ஜீவனுக்கு வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு. மெயினாக இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபைடு FSSAI சர்டிஃபைட், அதாவது ப்ரிசர்வேட்டிவே கிடையாது. அது இல்லாமல் இப்போது நான் OTG பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் செஞ்சிட்ருக்கேன், அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நியூ ப்ராடக்ட் ட்ரை பண்ணலான்னு வாங்கினது. இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபிக் வித் ஹனி எடுத்திருக்கேன். இப்போ ரீசன்ட் டேஸில் நான் நைட்டு வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு காலையில் வெறு வயிற்றில் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அது கூட இந்த அத்திப்பழமும் எடுத்துக்கலான்ட்ருக்கேன். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக 11 point something இருக்கணும், எனக்கு வந்து 9-8 point something அந்த லெவலில் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் டேட்ஸும் எடுத்துகிட்ருக்கேன், ஏதாவது மில்க் ஷேக் கூட மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். அத்திப்பழத்தில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஹனியில் போட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் நைட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டோம்னா நம்ம எய்தர் காலையில் எடுக்கலாம், இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இதில் போட்டிருக்கிறது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் சரியாகும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய அயன் கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் சொல்லுவேன், பருத்திப்பால் பவுடர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண முடியுது, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறோம்,
அதுக்கான எனர்ஜி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு உண்மையாகவே நல்லாயிருக்கு, டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு மந்த்லி மந்த்லி நீங்களும் விடாமல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ காலையில் நான் வந்து இன்றைக்கி காஃபி போடலை, நான் வந்து பருத்தி பால் போடுறதை எடுக்கலான்ட்ருக்கேன். பருத்தி பால் பவுடர் எடுக்க போகிறேன், ஜீவனுக்கு வந்து இந்த ஹாட் கோகோ பவுடரில் கலந்து கொடுக்க போகிறேன். டின் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சீல்டு அலுமினியம் ஃபாயிலில் தான் வந்து ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டின்னில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம காலியாயிருச்சு அப்படின்னா அந்த டின்னை வந்து நம்ம வேறு ஏதாவது கிராசரி ஸ்டோர் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பருத்தி பால் பவுடர் கூட கோகோனட் சுகர் மிக்ஸ் பண்ணி பருத்தி பால் தான் எடுக்க போகிறேன். ஜீவனுக்கு வந்து கோகோ பவுடர் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுலேயே ஸ்வீட்னஸ் நிறைய இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் சுகர் சேர்க்காமல் அந்த கோகோ பவுடர் வந்து அப்படியே ஒரு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். என் ஹஸ்பண்ட் இன்னும் எழுந்து வரல, ஏன்னா சண்டேன்றனால எல்லோரும் லேசி தான், ஜீவன் மட்டும் எழுந்து வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். ஸோ எனக்கு வந்து பருத்தி பால், ஜீவனுக்கு வந்து கொக்கோ பவுடர் மிக்ஸ். ஜீவனுக்கு வந்து சாக்லேட் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு பருத்தி பால் இதில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ காலையில் வெறுவயத்தில் சாப்பிட்லாம் அத்திப்பழம் வித் தேன், இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பருத்தி பால் ட்ரிங்க் எடுக்க போகிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வா சாக்லேட் ட்ரிங்க் எடுத்துக்கோ, பார்த்து சூடாக இருக்கு. சண்டே வந்து எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நமக்கு வேலை காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக காத்துட்ருக்கோம். கிச்சனுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா வேலையே தீராதுன்ற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நமக்கு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சாண்ட்விச் தான் செய்கிறேன். செஸ்வான் சட்னி வந்து ஒரு சைடும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சீஸ் ஸ்ப்ரெட்டு போட்டுட்டு அதுதான் வந்து பிரெட் சாண்ட்விச் மாதிரி செய்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டான். இது வந்து ஜீவனோட ஃபேவரெட்டு, அவனுக்கு வந்து இந்த மாதிரி செஸ்வான் சட்னி வித் சீஸ் மட்டும் போட்டால் போதும், மேலே கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் மேலே வந்து பால் ஒரு டீஸ்பூனில் வந்து ஆட் பண்ணி பிரெட்டு டோஸ்ட் இல்லை சாண்ட்விச் எது செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பிரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட முடியல, பிரெட்டு சாண்ட்விச் எல்லாம் ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு சாண்ட்விச். அது கூட வந்து சிம்பிளாக ஆம்லெட் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் எழுந்தது பார்த்திங்கன்னா லேட்டு தான், ஒரு 9:30 அந்த மாதிரி தான் எழுந்து வந்தார். வந்த உடனே அவர் வந்து துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு துவைச்சதுக்கப்புறமா அவரே காய போட்டார். சாட்டர்டே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன், தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஆனால் துருவில். ஸோ அவர் தான் வந்து எப்போவுமே துருவி கொடுப்பார். தேங்காய் துருவி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருவேன். நல்ல ஒரு பெரிய தேங்காயாக வாங்கி துருவணும் அப்படின்னா ஒரு தேங்காய் வந்து நமக்கு மேக்ஸிமம் 3 days வரும். ஸோ வீக் டேஸில் மறுபடியும் காலியாச்சு அப்படின்னா அப்போ ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து நான் துருவி வச்சுருவேன். இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் இல்லைனா ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேபி நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த 2-in-1 மாப் பற்றி நிறைய பேர் வந்து இது எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து அமேசானில் வாங்கினதா, பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து வீடு மாப் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு வெல்க்ரோ மாதிரி ஒட்டியிருப்பாங்க, அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரு வெல்க்ரோ மாதிரி ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம். ஆனால் வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம துவைக்கும் போது அது எந்த அளவுக்கு அழுக்கு போகும்னு தெரியாது. அதெல்லாம் என்ன பண்ணேன், கிச்சனில் இருந்த வாஷ்மெஷின்லேயே பார்த்திங்கன்னா சோப் போட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா ஒரு 2-3 தடவை ப்ரஷ் பண்ணோடனே க்ளியராக அந்த அழுக்கு எல்லாம் போயிடுச்சு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த ஸ்பாஞ்ச். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக ரிக்வஸ்ட் பண்ணனால இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நான் வீடும் தொடச்சி விட்டுறணும், ஏன்னா மண்டேலேருந்து எப்போ போல் பூஜை செய்யணும். சண்டே வந்து இந்த மாதிரி நான்வெஜ் இல்லைனா ஏதாவது எக்கு இந்த மாதிரி சமைப்போம். சமைச்சு சாப்பிட்டோன்னே ஈவினிங் வந்து கையோட வீடை தொடச்சிட்டு அப்படின்னா எனக்கு மண்டே பூஜைக்கு ஈஸியாக இருக்கும். ஏலக்காயும் இஞ்சியும் தட்டி ஒரு டீ போடுறேன். லஞ்சுக்கு வந்து எக்கு பிரியாணி தான் பிளான் பண்ணியிருக்கேன். சம்மர்னால நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதாவது மட்டன் சிக்கன் எது சாப்பிட்டாலுமே டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், அது இல்லாமல் மறுபடியும் பாடி ஹீட் ஆகிடும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஆனியன் ராய்த்தா தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் பிளெண்டர் சாப்பரில் நீங்கள் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது அது ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிறது இல்லையா, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஃபைன் பீசஸாக வருதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸ்பீடு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ஜஸ்ட்டு 10 seconds மட்டும்தான் இதை வந்து நம்ம ஆன் பண்ணணும். 10 seconds பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தந்துடுது. அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் அதை வந்து
கன்யூ பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கன்யூ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும், அதாவது சட்னி மாதிரி ஆகிடுது. ஏன் வெங்காயம் சட்னி மாதிரி பண்ணிடுது. ஜஸ்ட்டு 10 செகண்ட்ஸில் கட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நான் வெங்காயம், தக்காளி, கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே இதில் தான் பார்த்திங்கன்னா காலையில் கட் பண்ணி டெய்லி என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணிருக்கேன். முட்டை பிரியாணியோட ரெசிபி நான் நிறைய தடவை வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டனால இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. சண்டே மத்தியானம் லஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் வந்து புதுசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு அது தெரியவே இல்லை. மாரத்தறியில் பார்த்திங்கன்னா தனுப் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோரூம் வந்து டிசம்பர் மந்த் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி 3 மந்த்ஸ் ஆச்சு. யார் ஓப்பனிங் வந்திருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா KGF 2 ஹீரோயின் தான் வந்து ஓப்பனிங் வந்திருக்காங்க. நான் லாஸ்ட் மந்த் என் தம்பி வீட்டுக்கு போனப்போ தான் இந்த ஷோரூமையே பார்த்தேன். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் இது வந்து மாரத்தறியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஐக்கியா மாதிரியே இது ஒரு பெரிய ஷோரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. இந்தியாவில் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா பெங்களூரில் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை இது வந்து எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஓப்பன் பண்ணாங்க. எங்கள் வீட்டிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 20 to 25 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். சரி, புது வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய ஃபர்னிச்சர் பிளான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஐக்கியா வந்து தூரம், நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஐக்கியா போனோம் அப்படின்னா மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகுது. அதனால் சரி இந்த ஷோரூமில் போயிட்டு செக் பண்ணலாம், ஏதாவது ஃபர்னிச்சர் நல்லா இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போயிருந்தோம். இப்போது நாங்கள் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணாலும் புது வீட்டுக்கு வந்து போகும்போது அங்கே செட் ஆகணும் அப்படின்ற எய்மில் தான் ஃபர்னிச்சர் பார்க்க போனோம். பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3-சீட்டர் ரெக்ளைனர் வாங்கணும்னு போயிருந்தோம். அப்புறம் டைனிங் டேபிள் வந்து இப்போதைக்கு சேர் மட்டும் வேணும். புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு 4-சீட்டர் இல்லைன்னா 6-சீட்டர் டைனிங் டேபிள் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அது ஒயிட் கலர் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் பேஸில் இருக்கிற மாதிரியான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஐக்கியா இந்த மாதிரி ஷோரூமில் கிடைக்கும், இல்லைன்னா ஹோம் சென்டரில் கிடைக்கும். ஹோம் சென்டரில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஐக்கியாவில் கூட ப்ரைஸ் கம்மி, ஆனால் ஹோம் சென்டரில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறனால நான் மோஸ்ட்லி இப்போ ஹோம் சென்டரில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. ஸோ டிஸ்டன்ஸ்னால சரி இங்கே போயிட்டு செக் பண்ணலான்னு போயிருந்தோம். நல்ல வேலை ஆனால் நல்ல பெரிய ஷோரூம், அதாவது ஐக்கியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்குது, ஹோம் சென்டரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இங்கே இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குக்வாஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேபி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இருக்குன்ட்டு. டிமார்ட்டில் நம்ம பார்த்தா ஆர்கனைசர்ஸும் இங்கே இருந்துச்சு, பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அந்த சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ், பிளாஸ்டிக் ஆர்கனைசர் கூட இங்கே இருந்தது. அதெல்லாம் வந்து டிமார்ட் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றனால நான் பெருசாக அதெல்லாம் வீடியோவில் காட்டலை. மற்றபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ், காஸ்ட் அயன் ஸ்கில்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த தனும் ஹோம் அப்படின்றது வெப்சைட்டாகவும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா வரும். ஆன்லைனில் கூட நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பட் பெங்களூரில் இருக்கவங்க கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிறது நல்லது. நான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்க, இவ்வளோ காஸ்ட் அயன் வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் பார்க்குறேன். ஹோம் சென்டரில் கூட நான் காஸ்ட் அயன் வெசல்ஸ்லாம் பார்க்கல, ஏன்னா இப்போ ஒரு 1 இயராக நான் ஹோம் சென்டர் போகவே இல்லை, அதனால் எனக்கு தெரியல. மற்றபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் வந்து ஹோம் சென்டர்லேயும் நிறையா இருக்கும். இங்கேயும் ஆர்கனைசர்ஸ் நிறையா இருந்தது. ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் ஐக்கியாவில் மட்டுமே நான் பார்க்குற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது. உட்டன் போர்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் காட்டுறேன். ஏன்னா இப்போவே வீடியோ லென்த்து வந்து மோர் தென் 20 மினிட்ஸ் கிராஸ் ஆகிட்டனால இந்த வீடியோவில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணலை. இது வந்து ஸ்பைஸ் ஜார் செட்டு, சேம் இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஹோம் சென்டர்லேயும் காட்டியிருப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிறது, என்னோடய கிச்சனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். சேம் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்தது. ப்ரைஸ் வந்து மோர் ஆர் லெஸ் ஐக்கியாவில் என்ன ப்ரைஸ் இருக்கோ சேம் அதே ப்ரைஸ் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இது வந்து காஃபி ஃபில்டர், கொஞ்சம் வித்தியாசமான மாடல். பவுட்ரு வந்து நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த ஹாட் வாட்டரோட ஸ்டீமில் டிகாஷன் கிடைக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். வெளியே வந்து காப்பர் கலரில் இருக்கும், உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ரெண்டு சைஸில் இருந்தது, ஒரு சின்ன சைஸ், ஒரு பெருசு. ஒன்று பார்த்திங்கன்னா 499 சம்திங், இன்னொன்று வந்து 799 நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்னு சொல்லலாம். டிமார்ட்ல இல்லாத ப்ராடக்ட்ஸ் இங்கே நம்ம வாங்கிக்கலாம். ஸ்கிரீனும் பார்த்துட்டு இருந்தேன், புது வீட்டுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இங்கே பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது இது வந்து நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் அப்ளையன்சஸ், அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கம்ப்ளீட்லி ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது.
ஸோ ஒரு ரெக்ளைனர் சோஃபா கண்டிப்பாக வாங்கணுன் இருக்கோம். இந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சோஃபாவை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. பழைய சோஃபா வந்து உடஞ்சிருச்சு, அது வந்து உடஞ்சி ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. சரி, சேஞ்ச் பண்ணுறது வந்து புது வீட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம், ஷிஃப்ட் ஆகும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக பார்க்க போனதே சோஃபாக்காக தான். ஜீவன் பாருங்கள், லிவிங் ரூமில் ஏற்கனவே அவனுக்கு நான் ராக்கிங் சேர் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ ஸ்கூல் லீவில் காலையில் எழுந்து வந்த உடனே அந்த ராக்கிங் சேரில் உட்காந்தானா, நைட்டு தூங்குற வரைக்கும் அதே சேரில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ இங்கே இந்த ஷோரூம் போன உடனே அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்ளைனர் சிங்கிள் சீட்டர் வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. ராக்கிங் சேரை வந்து எடுத்து வேற எங்கேயாவது வச்சுட்டு இந்த ரெக்ளைனர் வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்ருக்கான். ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கே தெரியும், பார்க்குறது எல்லாமே நான் வாங்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி சிங்கிள் சீட்டர் ரெக்ளைனர் வாங்குகிற ஐடியா இல்லை, எனக்கு வந்து 3-சீட்டர் ரெக்ளைனர் தான் வாங்கணும்னு சொல்லி போயிருந்தேன். ஆனால் ஐக்கியாவில் நான் பார்த்ததை விட இங்கே வந்து லெதர் மெட்டீரியலில் எனக்கு கிடச்சிது. ஐக்கியாவில் வந்து எனக்கு லெதர் மெட்டீரியலில் நான் பார்க்கல, நார்மல் ரக் காட்டன் மெட்டீரியலில் தான் நான் அங்கே பார்த்தேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நிறைய மாடல்ஸ் இருந்தது, பட் ப்ரைஸ் ஹையாக தான் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள்னு நான் சொல்ல மாட்டேன். பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராயல் ஓக் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அவங்க ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மின்னு எனக்கு தோணுது, மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து இந்த 3-பீஸ் ரெக்ளைனர் சோஃபா ரொம்ப பிடிச்சது. இதுதான் பார்த்திங்கன்னா பியூர் லெதரில் இருந்தது, ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி ரெக்ளைனர் கொடுத்துருக்காங்க, மிடில் வந்து இல்லை. ஸோ யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து அது கம்ஃபர்டபுளாக தூங்குறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரெக்ளைனர் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிறைய டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து சோஃபா மாற்றணும்னு நினச்சேன். கால் வலி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ரெக்ளைனர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கால் வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வலி தெரியாது. ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காரனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலும் வீங்குது. எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்போ ரீசெண்டாக இருக்குது. ரொம்ப நேரம் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே வேலை செய்கிறேன் அங்கே, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா நின்றுட்டே வேலை செய்யணும். ஸோ இதனால் நிறைய இந்த லெக் பெயின் ப்ராப்ளமில் வந்து நான் கொஞ்சம் சஃபர் ஆகிட்டுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் எடுத்துகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி வாங்கணும்னு பிளான் பண்ணி போயிருந்தேன். இது வந்து எலக்ட்ரானிக் மாடல், இப்போ சைடில் வந்து பட்டன்ஸ் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணோன்னா எந்த லெவலில் நம்ம அந்த ரெக்ளைனரை நிறுத்தணுமோ அந்த லெவலில் நிறுத்திக்கலாம். அந்த மாடலும் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் சொன்ன டேபிள். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது 6-சீட்டர் / 8-சீட்டர் மாதிரி காட்டினாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது 4-சீட்டர் / 6-சீட்டர், அதாவது நான் 4-சீட்டராக வச்சுட்டு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா 6-சீட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாடல் தான் வந்து பார்க்குறக்கா போனேன். பட் இது வந்து 6 & 8 இருந்துச்சு, புது வீட்டுக்கு வந்து அது செட் ஆகாது. ஏன்னா புது வீட்லேயும் டைனிங் ஸ்பேஸ் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஒரு 1 இயர் பிஃபோர் நினைக்கிறேன், 6 மந்த்ஸ் பிஃபோர் நான் உங்களுக்கு புது வீட்டோட 3D பிளான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோவாக. அதில் அது பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லிவிங் ரூம்லேருந்து கிச்சன் போகிற வழியில் சின்னதாக தான் நாங்கள் ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 4-சீட்டர் டைனிங் டேபிள் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒயிட் பேஸில் தான் எடுக்கலான் இருக்கேன். கிச்சனுக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயும் புது வீட்லேயும் ஒயிட் பேஸ் தான். ஸோ அதனால் டைனிங் டேபிளும் ஒயிட்டு, அதுக்கு வந்து சேர்ஸும் வந்து பியூர் ஒயிட்டில் எடுக்கலான்னு போயிருந்தேன். ஐக்கியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் நிறையா இருக்கும், கம்ப்ளீட்லி ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா ஐக்கியா போகிறது தான் பெஸ்ட்டு. அடுத்ததாக கிச்சன் மாடல் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஐக்கியா டூர் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ நிறைய கிச்சன் மாடல்ஸ், கிட்டத்தட்ட 20-25 மாடல்ஸ் வந்து அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இங்கே வந்து 1 or 2 மாடல்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐலாண்ட் கிச்சன் தான் போயிடுறாங்க, எல்லாருக்குமே இந்த ஐலாண்ட் மாடல் பிடிச்சிருக்கு. மிடிலில் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும், ஒரு சைடு நம்ம ஸ்டோரேஜ் ஆகும், ஒரு சைடு நம்ம உட்கார்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து சமைக்கிறத அப்போவே சூடாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஜீவனுக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா ரெக்ளைனர் சேரும் வேணும், இந்த கிச்சன் தான் வந்து புது வீட்டில் வேணும். அவனுக்கு வந்து அம்மா எதாவது சமைச்சாங்கன்னா சூடாக அங்கேயே உட்காந்து சாப்பிட்ணும். குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஆசை, ஐ மீன் குழந்தைன்னு சொல்லிட்டேன், என் அம்மாவுக்கு வந்து பையன் எவ்வளோ பெருசானாலும் குழந்தை தான். ஸோ அப்புறம் ஜீவனுக்கு ஒரு ஸ்டடி சேரும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இனி வரப்போகிற வீடியோஸில் நான் காட்டுறேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரேஜ் யூனிட் வந்து நார்மலான வுட்டன் கபோர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம பழைய காலத்து மாடல், ஒரு வுட்டன் பீரோ, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க.
வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் கேட்ட மாதிரி ஸ்கூல் வந்து கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சிபிஎஸ்சி வெர்சஸ் ஐசிஎஸ்சி வெர்சஸ் மெட்ரிகுலேஷன் வந்து என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.